தீபக்கிற்கு எழும் எதிர்ப்பும் ஆதரவும், ரணகலமான பொம்மை டாஸ்க், தனிநபர் சுதந்திரம் என்கிற பெயரில் எல்லாவற்றையும் கேள்விக்கு உட்படுத்தி கலகம் செய்தால் சிஸ்டத்தின் அடிப்படை ஒழுங்கு கலைந்து குழப்பம் ஏற்படும். சுதந்திரம் என்பதற்கும் சுய ஒழுக்கம் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. அது எந்த தனிநபராக இருந்தாலும் ஓர் அமைப்பிற்குள் நுழையும் போது அங்குள்ள நியாயமான விதிகளுக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். தனிநபர் சுதந்திரம் என்கிற பெயரில் எல்லாவற்றையும் கேள்விக்கு உட்படுத்தி கலகம் செய்தால் சிஸ்டத்தின் அடிப்படை ஒழுங்கு கலைந்து குழப்பம் ஏற்படும். கிச்சன் இன்சார்ஜிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற எளி எதிராக பெரும்பாலான போட்டியாளர்கள் குரல் தருவது சுதந்திரம் என்பதின் பொருளையே கேலி கூத்தாக்குகிறது. காட்டுவதற்கு நிறைய சம்பவங்கள் இருந்ததால் பேக்கப் பாடலை தவிர்ப்பது பிக்பாஸின் ஸ்டைல். இன்றைய நாள் அப்படித்தான் ஆரம்பித்தது. ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி இருக்கு, கிச்சன் பக்கம் போனாலே சந்தேகமாக பார்க்குறாங்க என்கிற முணுமுணுப்பின் மூலம் பவித்ரா பற்ற வைத்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்தது. இன்று காலை மஞ்சரியும் இதே புகாரை தீபக்கிடம் கொண்டு வந்தார். கிச்சன் பக்கமே போக முடியல என்று அவர் சொல்ல, அப்படியெல்லாம் இல்லை, தாராளமாக போங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதுக்குத்தானே கிச்சன் இன்சார்ஜ்னு ஒருத்தரை நியமிச்சிருக்கோம், அவர்கிட்ட உங்கள் தேவைகளை சொல்லுங்க, நிச்சயம் கிடைக்கும் என்று சிறப்பாக விளக்கம் அளித்தார் தீபக். இப்படி ஒரு ஒழுங்கு இருக்கிறது நல்லதுதான், ஆனால் ஓவர் கட்டுப்பாடாக இருக்கு என்று முனகியபடி சென்றார் மஞ்சரி. தீபக், டாமினேட் செய்பவர் என்கிற முத்திரை ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது. பாய்ஸ் டீம் இந்த விஷயத்தை பற்றி பலமுறை புலம்பியிருக்கிறார்கள். தீபக் கேப்டன் ஆன பிறகு இது வீடு முழுக்க பரவும் என்பது எதிர்பார்த்ததுதான். ஆனால் கேப்டன் என்கிற நிதானத்துடன் பல நியாயமான ஒழுங்குகளைத்தான் அவர் செய்வதாக தெரிகிறது. நொறுக்கு தீனி வேண்டும் என்று விஷால் முனகிய போது சோறுதான் முக்கியம் என்று தெளிவான பாதையில் சென்றவர் தீபக் தான். வீட்டு உறுப்பினர்களை அணிகளாக பிரித்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு பொறுப்புகளை தந்திருக்கும் போது அவர்களிடம் அனுமதி பெறுவது முறையானது. அந்த ஒழுக்கத்தின் மூலம்தான் பெரும்பாலான சர்ச்சைகள் தவிர்க்கப்படும். மாறாக நினைத்தபடியெல்லாம் ஒருவர் கிச்சனுக்குள் நுழைந்தால் அனாவசியமான குழப்பங்கள் நேரும். ஹவுஸ்மேட் என்று அழைக்கப்பட்டாலும் அது பிக்பாஸ் வீடுதான். பிக்பாஸின் விதிகளுக்கு ஒரு துளி கூட மறுத்து பேசாமல் ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் கேப்டனின் நியாயமான ஏற்பாடுகளுக்கு எதிராக கலகம் செய்வது முறையான செயல் அல்ல. இப்படி சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறவர்கள் பொறுப்பில் வந்து அமரும்போது அங்கு நேரும் ஒழுங்கீனங்களை அவர்களும் கட்டுப்படுத்தத்தான் செய்வார்கள்.